இதுக்கு மாதிரி ரிலீஸ் ஆன எங்கள் படங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் மிக்க நன்றி. சுரேஷ் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறேன் சார். நானும் ரொம்ப வருஷம் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக சுரேஷ் பேசும்போது ரொம்ப ஒரு தெளிவு கிளாரிட்டி இருக்கு. அவன் என்னை பற்றி நல்லா சொன்னாங்கிறதா சொல்ல அவனே வந்து ரொம்ப தெளிவாக பேசினான் சார். அப்புறம் மாமனிதன் வந்து இந்த படம் வந்து ஒரு நாள் யுவன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டார். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படம் வந்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் என் குருநாதர் சீனு சார் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அந்த கதை இந்த ரொம்ப பிடிச்ச கதை மாமனிதன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேர் செய்கிறது டைட்டில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு படமாகவும் நல்ல படமாகவும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் போய் கதை சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த படம் கேட்ட உடனே இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி தான், கேட்ட உடனே எனக்கு உள்ள உடனே தொட்டதுன்னு நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லாருமா இருக்கிற நம்ம அப்பா பற்றின ஒரு படம் அது. அதான் மாமனிதன். நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் சேர்த்து சொல்கிறேன். தன்னாலும் பார்க்காம தன் பிள்ளைகளுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் தன்னை பற்றின துளி கூட ஒரு சிந்தனை இல்லாமல் யோசிக்கிற ஒரு தகப்பனை பற்றின தாயை பற்றின படம் தான் நண்பனும் கூட சொல்லிக்கலாம். தன்னிடம் பாராமல் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிற அத்தனை பேரும் மாமனிதர்கள் தான். அது எல்லோரும் வீட்லேயும் இருக்காங்க, கூட இருக்காங்க. அதை சொல்கிற படம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, இந்த ஐரு மீன் குளம் போட்டு சாப்பிடும் படம். அங்கே ஆரம்பித்து அந்த பாட்டு முடியும் போதே நம்ம எல்லாருமே தியேட்டரில் இருக்கிறவங்க அது மறந்து அது நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நம்ம ஒரு ஆளாக மாறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். சீனு சார் படம் பிடிக்கிற விதத்தில் இருக்கு ரொம்ப அழகானது. நம்ம கண்ணில் பார்க்குறத அப்படியே அதே உயிரோடே கடத்த முடியும் அவரோட ஃபோட்டோகிராஃபியோட சென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படம் எப்படி ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பார். எப்படி இந்த படத்தை கொண்டு வரப்போறேன்னு ஒன்று ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரோட உழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணி பண்ணுது. ஸோ அவர் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாக கடத்தி கூட்டு போயிறாரு. அப்புறம் எளிய வசனங்கள் அவர் கூட நான் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அவருடைய வசனங்களை ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே படிக்க வேண்டிய தேவையே இருந்ததில்லை. அது வசனம் சொல்லாமல் அது உரையாடல் தான். அது அவரோட உரையாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு கடைசியாக முடிச்ச முதல் இருக்கட்டும், அப்பந்தோத்த ஊரில் பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது. மிகப்பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக சொல்லுவார். இந்த படம் ஒரு அற்புதமான சிந்தனையை சொல்லுது, வாழ்வியல் சொல்லுது. அப்புறம் நான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு உயர்த்தி பேசலை. எனக்கு ரீசெண்டாக நானும் சுரேஷ் கூட நேற்று பேசும்போது என் சர்க்கிளில் இருக்க சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, இப்போது இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர் அவரை தவிர அவர் யாருமே இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக வாழ்வில் எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு ஒன்று அட்வான்ஸ்டாகவோ இல்லை ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிறத சொல்கிறதுக்கும் இந்த கிராமத்துக்கு அதை சொல்கிறதுக்கும் சரி, அதில் மனுஷங்களுக்குள்ள இருக்க உணர்வுகள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறது. நானும் இவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார்ல. என்னோட எனக்கு எப்படி அறிவில் எங்கள் சார் மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ சிம்பிளாகவும் உயிரோடவும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து படம் ஆகணும். அப்புறம் ஒவ்வொரு படமும் அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்வார். எப்படின்னா அந்த படத்தில் அவர் தான் ஏதோ பணம் போட்டு எடுக்கிற மாதிரி பரபரன்னு இருப்பார். ஏன்னா அவர் மைண்டில் பிக்சர் தெளிவாக இருக்கும். ஒரு கதையை யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவருக்கு 1000 ஃபில்டர் போட்டு 1000 முறை யோசிச்சு அதை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். வேலையே இருக்காது, பெருசாக சந்தேகங்களோ பெருசாக வேலையே இருக்காது. ஆக்டராக நான் வந்து ஒரு படம் நடிக்க போகும்போது அந்த படத்தில் கருத்துக்களை முன்னப்பட டிஸ்கஸ் பண்ணுவோம், டைரக்டர் அப்படிலாம் இருக்கும். சாரோட ஃபஸ்ட் படத்துல இப்போ வரைக்குமே இந்த டயலாக்குன்னா அது படித்து முடிச்சு டைரெக்டாக போயிடலாம் நம்ம வீட்டுக்காக. நான் படிக்கும்போது மெனக்கடல் தேவை இருக்காது, அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சிடும். அதனால் அவர் கதைகளை நம்மளை நேரடியாக கனெக்ட் பண்ணது தோடுக்கு நான் நம்புகிறேன். ஸோ அவர் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போட்ட பணத்தை எடுத்துடணும் தயாரிப்பாளர். அதுக்கு என்னென்ன எலிமெண்ட் தேவையோ அதுவும் முக்கியமாக வந்து அவர் அதை நாகரிகமான படமாக
குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருடைய எந்த படத்தை நான் எடுத்து பார்த்தோம் சார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் படம் எடுப்பார். ஸோ அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அவர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுலேயும் ஒரு பேரானந்தம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் சுகுமார் டைரக்டர் ஷார்ட்டு சொன்னோன்னே ரெடின்னு சொல்கிற ஒரு கேமராமேனை நான் பார்த்த சுகுமார் மட்டும்தான் அவர். நான் தர்மதுரையாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இந்த படம் நாங்கள் வந்து 55 நாள் பிளான் பண்ணோமா சார், 55 டேஸ் இருக்கணும், 55 டேஸ் பிளான் பண்ணி 37 டேஸில் எடுத்து முடித்தோம் இந்த படத்தை. அது 3 லொக்கேஷனில் அதுக்கு எங்கள் இயக்குனர் எவ்வளோ வேகமாக இருக்கிறாரோ அதுவும் அதே அளவுக்கு ஈடுபடு கொடுக்குற கேமராமேன் வந்து சுகுமார். சொன்ன உடனே சொல்லு, இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட சொல்லே இல்லை, ஷார்ப்பாக ரெடி சார்ன்றவர். என்ன ரெடியான்னு கேட்டால், ஆமாம் ஆர்டிஸ்ட் அங்கே இங்கே வர்றதுக்குள்ள நாங்கள் ரெடி தான் சார்ன்றவர். மக்கள் கலந்ததப்ப பாட்டை வந்து ஒரு 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் எடுத்துருப்போம். காலையில் போனோம், ஒரு சீன் எடுத்தோம், 10:30 ஆரம்பித்தோம் அந்த சாங். 10:30 ஆரம்பித்தோம், 5:30 முடிச்சாச்சு. அவர் 7 மணி ஃப்ளைட்டில், 7:30 ஃப்ளைட்டில் மாஸ்டர் மதுரிலேருந்து போனோம். நாங்கள் ஆண்டிப்பேட்டில் எடுத்துருந்தோம் நாங்கள் அந்த சாங்கை வந்து. ஸோ அதுவுமே சுகுமாரோட வேகம் தான். அது அவ்வளோ வேகம் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இவ்வளோ அழகாக. அது வந்து அழகாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவார், ஆனாலும் அவர் எவ்வளோ வேகம் வச்சாலும் அந்த கேமரா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம கலத்து கூப்பிட்டு மிக பிரமாதமான ஒரு கேமராமேன். அப்புறம் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்கார் நண்பன், நான் அவரை கூத்துப்பட்டு வந்துருக்கேன். நான் முதல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆக்டர். நான் அக்கௌண்டாக சேரப்போகும்போது 2004 ஜூன் 9ஆம் தேதி கூத்துப்பட்டில் போய் சேர்ந்தேன். ஒரு நாள் வந்து இவர் நடிக்கிறத பார்க்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் இன்றைக்காக ஒன்றா இந்த மாதிரி ஆயிடணும் அப்படின்னா ரொம்ப ஏக்கமாகவும் ஆசையாக இருக்கும். அதில் அப்படி ஏங்கின நடிகர்கள், முக்கியமான நடிகர் வந்து குரு சோமசுந்தரம். ஒரு நாள் எங்கள் முத்தாம் சார் அவங்க வீட்டு மாடியில் தான் இருந்தாங்க. அப்போது வந்து நான் சோமட்டை வந்து கேட்டுட்டு இருந்தேன் படப்போ. நான் சொன்னாவன்ட்டேன், சோமு எப்படி சோமு டைலாக்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவன் கேட்டேன். அப்போ சோமு ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இன்னொருத்தர் எழுதின வசனத்தை நம்ம வசனம் போல் நம்ம பேசணும் அப்படின்னாப்பில். எனக்கு அன்றைக்கி அது புரியவே இல்லை, புரியுது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசனாக இருந்தது எனக்கு. ஸோ குரு சமஸ்கிருதத்தோடு இந்த படத்தில் நண்பனாக சேர்ந்து நடிச்சதில் வந்து பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. அப்புறம் கஞ்சா கருப்பான நடிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டு குழந்தைங்க, அந்த குழந்தை வந்து ஒரு குட்டி பாப்பா வந்துருக்கா, கொட்டாச்சியோட குழந்தை. அறிவு, அந்த குழந்தை வந்து அறிவு, அவ்வளோ பிரமாதமான அறிவு. எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுட்டு அது மெச்சூரிட்டியும் அது அறிவும் அழகு அது. ஸோ அப்புறம் காயத்ரி, எத்தனை முறை எத்தனை படம் நடித்தாலும் சரி, காயத்ரி வந்து சொல்லுவாங்கல்ல இந்த அண்டர் ஐட்டம், இன்னமும் காயத்ரியோட திறமை என்னன்னு தெரியல. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆக்டர் காயத்ரி. ஒரு ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அவங்க எடுக்கிற மெனக்கடல் வந்து அற்புதம். காயத்ரியோட இன்னும் எத்தனை படம் நடிப்போம். இப்போ தான் விக்ரமில் கொலை பண்ணேன், மாமனிதில் வந்து அத்லீஸாக போகுது. அந்த ஒரு அந்த குடும்ப தலைவியாகவே இருந்தாங்க படத்தில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஒத்துக்கல. ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா நடித்தா வந்து அது இமேஜ் போட்டு நிறைய பேர் ஒத்துக்கல. காயத்ரி தான் அந்த தைரியத்தோடு வந்தாங்க. மிக அற்புதமான ஒரு நடிகை. இன்னும் அவங்க நான் இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ இவர் வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போவார் நம்ம சில பேர் நம்புவோம். அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அந்த மாதிரி இன்னும் சிறப்பாக வர வேண்டிய ஒரு ஆக்டர், இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். பட் ரொம்ப தாட் பாசஸ் உள்ள ஒரு ஆக்டர் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் மாமனிதன் வந்து ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான படம், அது நம்மளை தொடக்கூடிய ஒரு படம். படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேறு ஒரு படம் பார்த்துங்கிற ஃபீல் வராதுன்னு நான் நம்புகிறேன். அது வந்து நம்மளுடைய கதையோ நம்ம அப்பா அம்மாவோட கதையோ ஏதோ ஒன்று பார்த்தா மாதிரியான உணர்வு அந்த படம் கன்ஃபார்மாக கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல், நன்றி. கவிதா ரவி வந்து உட்காருங்க. கவிதா ரவி தான் அந்த பேண்ட் செட்டை போட்டு உட்காருங்க. கவிதா ரவி பேசுங்க, உட்காருங்க. அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வர காயத்ரியோட அப்பா நடிச்சுப்போ அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு முன்னேற துடிக்க ஒரு இளைஞன், ஜோசி நல்லா பார்ப்பாரு. என்ன அது நமக்கு தான் நடக்காது.
என்னென்னமோ சொல்லுவார். ஆனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒரு மனுஷன் சந்தோஷப்பட்டு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிவிடுவார். மகிழ்ச்சி கவிதரவி வாழ்த்து கவிதரவி. நிஜமே அந்த இளைஞனுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிகர் கன்ஃபார்ம் வருவார். நீங்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கவிதர். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். அம்மா உங்களை எல்லாரும் பார்க்குறேன், எப்படி இருக்கீங்க? ஓகேவா? மாமனிதன் வந்து ஒரு காதல் கதை. நம்மளுக்கு காதல் கதைன்னு சொன்னாலே ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, பிரிஞ்சு போகிறது அப்படின்னு யோசிக்கிறோம். வீட்லேயே நம்ம டெய்லி ஒரு காதல் சந்திக்கிறோம், ஆனால் அதை உணர மாட்டேங்கிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு காதல், அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சீனு சார் மாதிரி ஒரு ரைட்டர். நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ இல்லை, இருக்காங்க, சீனு சார் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அவர் தாட் ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம வில்லேஜ்னால் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், ஓகே, சிட்டி எல்லாமே ஒரு ரூரல் பேக்ராப் வச்சாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக, ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கிற மாதிரி. அதை எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு ரைட்டர் தான் சீனு சார். தர்மதுரையில் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருப்பார். அது அவ்வளோ அழகாக இருக்கும், யாரும் க்வெஸ்சன் பண்ணாது, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம். வாழ்க்கையோட உண்மையை இவ்வளோ அழகாக எழுதுகிற ஒரு ரைட்டர் வந்து மாமனிதன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. காதல் கதை அப்படின்ற ஒரு வார்த்தையை ரீடிஃபைன் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் எங்கள் கேரக்டர்ஸோட 20 இயர்ஸோட ஒரு லைஃப் காட்டும். ஸோ 20 to 40 வரைக்குமே அதில் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை வெயிட் போட சொன்னாங்க, ஐப்ரோஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் அஸ் அ ஹீரோயின் இதெல்லாம் பண்ண எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேக்கப் போடாமல் கேமரா முன்னாடி நிற்கணும், ஐப்ரோலாம் பண்ணாமல் கேமரா முன்னாடி நிற்கணும்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ ரியலாக, அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் என்னை அழகாக காட்டின சுகர் சாருக்கும் நன்றி. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், யுவன் இளையராஜா சார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. நான்லாம் 80s 90s மூவிஸ்லாம் பார்த்து ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து இளையராஜா சார் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு பிஜிஎம்ல ஹீரோயின் நடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காதா அப்படின்னு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அது நடந்துருச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சீ திஸ். இது உண்மையிலே நான் ட்ரீமாக இருந்தது எனக்கு ரியாலிட்டியாக மாறிடுச்சு. அண்ட் இந்த படம் யூ ஆல் நோ ரெடியாகி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, கோவிட்லாம் வந்துச்சு, சம் இஷ்யூஸ் வர் தேர். பட் எக்காரணத்துக்கும் இந்த படத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் யுவன் சங்கர் ராஜா நின்னார். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர் கே சுரேஷ் சார். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போதே நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் தேவை. தேங்க்யூ.